Hi students, today we are going to learn about the motional EMF. Let's discuss that. Okay, so motional EMF from Lorentz law, that is the Lorentz force. We are going to learn about magnetic force. Now, another magnetic force is a charge move. Which is the force that allows force act on that force is Lorentz force. We are going to discuss that. Now, if a conductor is under magnetic field, move. So, we have discussed this in the third lesson. One charge wire, one current carrying conductor is a magnetic field. If it is a force act, we will discuss it. Then, two parallel current carrying wire, we will discuss it. Now, we are discussing about electromagnetic induction. So, magnetic field is an electricity or electric field induced. EMF is produced. Last class we have electromagnetic induction la namma faraday oda experiment rendu experiment paathirukom then faraday's laws rendu laws irukku electromagnetic induction and then definition then faraday's first law and faraday's second law electromagnetic induction adu paathom then lorentz law then fleming right hand rule paathom ena right hand rule nala generator okay ma so generate pandrathu or emf produce pandrathu or current epdi namma vandu anga establish pandrathu so emf da first produce aagum develop aagum அது இன்டியூஸ் ஆகும் அது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆன அப்புறம் கரண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் நம்ம கண்டக்டர் ஓகேவா ஸோ அந்த இஎம்எஃப் இப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ அதே மாதிரி தான் ஒரு கரண்ட் ஒரு சார்ஜ் வயர் ஒரு சாதாரண மெட்டல் தட் இஸ் கண்டக்டர் ஒரு கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட் ஃபீல்டில் வச்சுருக்கோம் அது மூவ் ஆச்சு அப்படின்னா அதில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணப்படும் பார்க்குறோம் ஓகேவா ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் மேக்னெட் ஃபோர்ஸ் எஃப்எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q v வெக்டார் cross v வெக்டார் இதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஓகேவா ஒரு qங்கிற சார்ஜ் v வெலாசிட்டில பெர்பெண்டிகுலரா ஒரு bங்கிற ஒரு மேக்னெட் ஃபீல்டு இருக்கு மேக்னெட் ஃபீல்டு பெர்பெண்டிகுலரா மூவ் ஆச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம தேர்ட் லெசன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த கான்செப்ட் தான் எடுத்துக்கோம் சார்ஜ் qன்னு இருக்கு பட் இங்க கண்டக்டர் ஸோ கண்டக்டர் சொன்னால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் இங்கே சார்ஜ் அப்புறம் அந்த கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகும் ஓகேவா இந்த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ வி தான் அந்த கண்டக்டர் மூவ் ஆச்சுன்னா அதில் நம்பர் டென்சிட்டியில் அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் தட் இஸ் த நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அது மாதிரி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இந்த கண்டக்டர் மூவ் ஆச்சு அப்படின்னா பர்பெண்டிகுலராக இந்த மேக்னெட் பர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து வந்து எலக்ட்ரான்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் தட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸையும் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் எலக்ட்ரான் தான் அதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம தேவைஸில் பார்த்தோம் இப்போ சாதாரண ஒரு கரண்ட் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரான் இருந்து வச்சுக்கோங்க ஒரு எலக்ட்ரான் இது இன்வெர்டாக மேக்னெட் ஃபீல்டு ஸோ எலக்ட்ரான் வெலாசிட்டி இருந்துச்சு வச்சுக்கோங்க இட் இஸ் த எலக்ட்ரான் வெலாசிட்டி வச்சா ஃபோர்ஸ் இன்டராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் நார்மல் ஒரு எலக்ட்ரான் லாமிக்கு கியூ சார்ஜ் ஈ வெலாசிட்டி மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பர்பெண்டிகுலர் தான் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் இருக்கா ஒரு ஒன்று கூட பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஆக்ட் ஆகும் அதை நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் ஸோ வி கிராஸ் பி ஸோ பி இன்வெர்டாக இருக்கு தென் பி வந்து இந்த டைரக்ஷன் இருக்கா ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கு ஓகேவா ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் பி உள்ள இருக்கு So, velocity, this is the directional velocity. You can get magnetic field of invert arc. So, V let B for it. The V, V let B invert arc. So, V to B, on or not, now we have to thumb to man about it. So, right hand will force the upward arc. For positive Q, the plus charge arc, positive charge arc, the force upward arc. சேம் மேக்னிடியூட் பட் சார்ஜ் வந்து நெகட்டிவ் அப்படின்னா ஃபோர்ஸ் டேரக்ஷன் மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இஃப் இட் இஸ் எலக்ட்ரான் மீன்ஸ் எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பட் டவுனாக இருக்கும் தட் இஸ் மைனஸ் எஃபெக்டாக சார்ஜ் மைனஸ் ஆகிச்சுன்னா
the force is the minus motor group. So, the third is the name of Lorentz force. And the special feature of Lorentz force is discussed here. So, if you have the concept that an electron is the direction mover, but the conductor is the direction mover, the conductor is the electron mover, the direction of the direction is the mover. Okay, same velocity. V velocity in the magnetic field is perpendicular to the move. So, right hand is the magnetic field is perpendicular to the finger. So, this is V velocity mover. Then, V cross B. Then, B is the point. So, V to B. B is the B. So, the force is upward, but it is negative charge, therefore downward. So, the electrons are in the electrons in the a single electron that will force in the form, that is Fm is equal to minus E V vector cross B vector. Okay, well, charge of electron is E, then direction of the positive charge of the electron is the negative charge of particle, therefore minus E. So, if you force the whole electron field. Okay, yes. Now, in the electrons, in the force experience, and the magnetic force, and the electron will act up. And the electrons in the direction will form up in the B to A. So, B to A. So, B to A will be electrons to move up. So, then the point will be electrons in the CR. Okay, accompanied. So, electrons are accompanied. Or accumulate at the A. So, we have electron downward force experience in a velocity in the direction, magnetic field inward. So, electrons will downward force field. Then, electron will accumulate. So, chair okay, yes, accumulated. Then, in the direction, we have B to A, B to A. Then, electron is the position and you pass it on. So, electron is deficiency, electron is in there. Therefore, that is converting into positive charge of module. Okay, then, electron is accumulated up, that is negative terminal. So, if the negative terminal, this is positive terminal. So, if you have a problem, the electrons are not magnetic field, dominate condition, the electrons are not only entering with the force with the terminal. If you have a problem, the electric field produce our force. Magnetic field is the force of equal energy in the process. That is, the movement of electrons is increased. If you increase the power, the electric force, magnetic force, balance are in the process. So, if you have a negative charge, you have a positive charge. If you have a positive negative, positive to negative electric field create. So, positive to negative electric field. In the electric field, it is move opposite to the electric field. Electric field is opposite direction of the electron. If you have electron, it is opposite direction of the electron. Positive charge is the direction of the electric field. If you have plus and minus, the electron is the electric field. The electric field is opposite direction of the electron. The electric field is positive to negative. So, the electrons are in the form A to B with the move on. Okay, the force experience. Okay, yes. And the force is the electric force. That is, F vector is equal to QE vector to move minus E vector. That is, electrostatic force. This is magnetic force. Okay, so magnetic force is the electrostatic force. The wind force is the balance of the other variety of the accumulation of the tape. Electrons now the A to the end, B to A, move on A end. Okay, well, so on the process and the tape, and the opponent balance of the important are in the name. Other equal. So, another condition the magnitude of the Fm vector. So, the only Fm vector is the magnetic force, the electric force. Let the balance actually have the Fm vector is equal to Fe vector. The balance actually have other. Electrons in here, alright. Okay, well, stop by you. Particular velocity will the electron to be value. So, electron will have a particular value of the equivalent to a positive charge under. Apply the level potential difference create IH. Okay, well, a positive will be negative, so potential difference create IH. If you have a XII circuit, you connect the app. You connect the app. So, now the electric field, you can connect the negative charge of the attractant.
So if the electrons are in the direction of power, current is in the direction of power, positive and negative. So if you have a bulb or a fan bulb or a home appliance or a light bulb, that bulb will be low. So current will be B to A will move on. Okay, but in the XII circle. So the EMF will create a potential difference, that potential difference is the EMF. If you move on, both in the potential difference created, so it is called as motional EMF. And then I will look at the So, F of that is magnetic force minus E, B vector cross, so E vector cross B vector is equal to minus E, B vector. If you are perpendicular to each other, while the inverted magnitude is velocity vector is perpendicular to magnitude, therefore theta of the 90, theta 90 are just sin theta of the cross product, minus E minus E cancel. So, B, B sin theta. E. நம்ம மேக்னிட்யூட் ஃபார்முக்கு மாத்திட்டோம். ஓகேவா? இந்த மேக்னிட்யூட் தான் பார்ப்போம். சோ மேக்னிட்யூட் சொல்றது மேக்னிட்யூட். ஓகேவா? சோ நம்ம பிளஸ் தான் சொல்லிடுறோம். இந்த மைனஸ் சொல்லாம பென் மேக்னிட்யூட் சொல்றது பிளஸ் ஆகி சொல்லிடுறோம். மைனஸ் E மைனஸ் E கேன்சல் ஆயிடும். தட் B B sin θ is equal to E. சோ இதுல வந்து sin θ θ is equal to 90 degree. தப்போ அது மேக்ஸிமம் வேல்யூ 1. சோ B B B B that is velocity into magnetic field is equal to electric field. ஓகே. So, நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்ன பார்த்தோம்னா dB = - E dx அப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா? இது நட்டா நம்ம சொன்னா டாட் வச்சு சொல்லணும். சோ நம்ம அத E dx - டாட் சொல்லணும் சொல்லுங்க. இது ஸ்மால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள ரிலேஷன் தான் dB = - E dx. அது dr னு கூட சொல்லுவோம். என்ன பொசிஷன் டாட். சோ இது என்னன்னா மைக்ரோஸ்கோப்பி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே மைக்ரோஸ்கோப்பிக் லெவல். இப்போ மேக்ரோஸ்கோப்பிக் லெவல் வரணும்னா வோல்டேஜ் சொல்லணும். ஓகேவா? வோல்டேஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு லென்த். இங்கே லென்த் வந்து எவ்வளோ எல் லென்த். ஓகேவா? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு இ லென்த். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் சொல்லிடும். இங்கே லென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் எல். ஓகேவா? எல் லென்த். அதுக்கப்புறம் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட் இன்டு லென்த். ஸோ ஃபீல்ட் எவ்வளோ பார்த்தோம்னா ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு வி பி. ஸோ V is equal to that is capital V. Yeah, you know, velocity, smaller to V in a velocity, capital V in a potential difference, voltage number. Okay, so potential difference is equal to V, B, L. So in the V, I can have a chapter of the EM of you. You know, epsilon 1 is equal to expand, that is E equal to have a chapter of the EM of. So EM of E is equal to V, B, L. Or B and V, and you're actually going to have capital associated to the V and that is the motional EMF. So the motional EMF from Lorentz law. So Lorentz force. So Lorentz force is the motional EMF directly. So Lorentz force is the magnetic field in the conductor move on the earth. Okay, now so that's the directly. So if you have XII circle connected to the current is going to flow. Which is I current flow on the earth. So I is equal to if you mean V is equal to I R Ohm's law. So I is equal to V by R. The V bagana abina that is EMF. So by R resistance. So another one V L velocity V by R. This now the current flowing through the circuit. Actually, if na it is connected in the external circuit. I will just the terminal kada na or external circuit connect panna. இது வந்து பேண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேண்ட் ஃபுல்ல மூவ் ஆனா தான் வி விலாசில மூவ் ஆச்சு அப்படின்னா தான் இந்த இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகும். ஓகேவா? அவங்க டெவலப் ஆகும். ஸோ அதாவது இது மோஸ்ட்லி இஎம்எஃப் இது மூவ் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் அப் அது ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் ஒரு கொஞ்சம் சடனாக ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்போ என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்லிஷ் ஆகுது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா இந்த டெர்மினல் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸையும் அப்படியே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆகும். அப்படின்னா அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இப்படி மோஷன் இருந்தால் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நமக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேக்னெட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட் ஃபீல்டில் பர்பெண்டிகுலராக மூவ் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் பார்த்துருக்கோம். அப்படி இங்கே நார்த் டு சவுத் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னிட்யூட் இருக்கு. இந்த ரூம்ல யூனிஃபார்ம் மேக்னிட்யூட் எர்த்தோட மேக்னிட்யூட் யூனிஃபார்ம் இன் எ ஸ்மால் ஏரியா. ஸோ இந்த யூனிஃபார்மா இருக்குது. இதுல ஒரு
perpendicular direction of the conductor now drop on the metal. So in the conductor, apply B perpendicular, the north is south and so north to south, if we drop on the EMF from the induce other than I'll perpendicular and we drop on it. So I'll be now over a terminal positive or over a terminal negative of money. Okay, up a very small amount of EMF will induce our double of problem. Okay, yes, other party or end application for example to the ground 4.8 to 4.9. அதெல்லாம் ரீப்படி பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எடிக்கிறது பற்றி பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ